வணக்கம்களே, இந்த வருஷத்துக்கான இன்கம் டேக்ஸை ஃபைல் பண்ணுறதுக்கு நிறைய பேர் மறந்துருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அதோட டெட்லைன் 31 ஜூலை 2022. ஸோ அதுக்குள்ளே இதை ஃபைல் பண்ணுறது எப்படி அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். 5 நிமிஷத்தில் நீங்கள் உங்களோட இன்கம் டேக்ஸை நீங்களே ஃபைல் பண்ணிடலாம். டேரெக்டாக கண்டென்ட்டுக்கு போயிடும். நீங்கள் ஃபைல் பண்ணுறதுக்கு போக வேண்டிய வெப்சைட் இது தான். இது கவர்மெண்டோட வெப்சைட். இதோட லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இதை கிளிக் பண்ண உடனே உங்களை இந்த பேஜுக்கு அது கூப்பிட்டு வரும். இந்த பேஜுக்கு நீங்கள் வந்ததுக்கப்புறம் யூசர் ஐடி கொடுத்து லாகின் பண்ண சொல்லும். நீங்கள் ஏற்கனவே ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களோட பேன் இல்லை ஆதார் நம்பரை கொடுத்துட்டு டேரெக்டாக உள்ளே போயிடலாம். அப்படி இல்லைனா ரெஜிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மேலே இருக்க பட்டனை கிளிக் பண்ணி உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு லாகின் பண்ணிக்கலாம். நான் ஏற்கனவே ரெஜிஸ்டர் பண்ண காரணத்தினால என்னோட பேன் நம்பரை நான் டேரெக்டாக ஃபில் பண்ணி இதுக்கு லாகின் பண்ண போகிறேன். லாகின் பண்ணதுக்கப்புறம் இங்கே இ ஃபைல்ன்ற ஆப்ஷனுக்கு போயிட்டு இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன்ஸ் ஃபைல் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் இதை கொடுத்தீங்கனாலே உங்களோட வேலை 20% முடிஞ்ச மாதிரி. அதில் எந்த வருஷத்துக்கு நீங்கள் ஃபைல் பண்ண போகிறீங்கன்றது கேட்டிருக்கும். இங்கே நிறைய கன்ஃபியூஷன்ஸ் நமக்கு இருக்கும். மோஸ்ட்டாக எல்லாருக்கும் இங்கே 2021 போடணுமா 2022 போடணுமான்ற குழப்பம் இருக்கும். ஏன்னா போன வருஷத்துக்கு ஃபைல் பண்ணுறோமே, அப்போ நான் ஏன் 2022 போடணும்னு யோசிப்போம். ஃபினான்ஷியல் இயர் அப்படின்னு பார்த்தா 2021-22, அசஸ்மெண்ட் இயர்னு பார்த்தா 2022-23. அதை செலக்ட் பண்ணிட்டு ஆன்லைனில் ஃபைல் பண்ணுறோன்றதையும் செலக்ட் பண்ணிட்டு கண்டினியூ கொடுப்போம். கொடுத்ததுக்கப்புறம் ஸ்டார்ட் நியூ இ ஃபைலிங் இப்படின்றதை கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணிவிட்டு இதில் நம்ம என்ன கேட்டகரின்னு செலக்ட் பண்ணுவோம். மோஸ்ட்டாக சேலரிடு இண்டிவிஜுவல்ஸ் எல்லாருமே இண்டிவிஜுவல் கேட்டகரியில் தான் வரும். அடுத்து ஐடிஆர் ஃபார்ம் டைப் கேட்கும். இதில் 1-ஆ 2-ஆ 3-ஆன்னு கேட்டுட்ருக்கோம். ஐடிஆர் 1 தான் 95% ஆஃப் த இந்தியன் சேலரிட் பாப்புலேஷன் வரும். உங்களோட சம்பளம் வருஷத்துக்கு 50 லட்சத்துக்கு கீழே இருந்ததுன்னா இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஃபைலிங் ப்ராசஸை ரொம்ப ஈஸியாக்கணும்னா இந்த ஃபாலோயிங் டாக்குமெண்ட்ஸ் உங்கள் கிட்டே இருந்ததுன்னா இதை ரொம்ப ஃபாஸ்ட்டாக உங்களால் முடிக்க முடியும். ஃபார்ம் 16, பேங்க் ஸ்டேட்மெண்ட்ஸு, லோன் இன்ட்ரெஸ்ட் சர்டிஃபிகேட்டு, டொனேஷன் எதாவது பண்ணியிருந்தீங்கன்னா அது, உங்களோட எல்ஐசி ப்ரீமியம் இதெல்லாம் எதாவது இருந்ததுன்னா உங்களோட ஃபைலிங் ப்ராசஸை சீக்கிரமாக முடிச்சிடலாம். எந்த டாக்குமெண்ட்டுமே இல்லைனாலும் நம்மளால ஃபைல் பண்ண முடியும். டீடைலா பாப்போம். எதுக்காக நம்ம ஃபைல் பண்ணனும்ன்ற கேள்வி கேட்டிருப்பாங்க. நம்மளோட டாக்ஸபிள் இன்கம் நம்மளோட எக்ஸம்ஷன் லிமிட்டை விட அதிகமா இருக்கிறதுனால ஃபைல் பண்றோம். அதை செலக்ட் பண்ணி நெக்ஸ்ட் னு கொடுத்துறோம். கொடுத்ததுக்கு அப்புறம் உங்களோட டீடைல்ஸை ஏற்கனவே இந்த போர்ட்டல்ல கவர்மெண்டே ஃபில் பண்ணி வச்சிருக்கோம். அந்த ப்ரீஃபில்ட் இன்ஃபர்மேஷன் இங்க இருக்கு. இத பார்த்துட்டு நீ வேலிடேட் பண்ணி ப்ரோசீட் பண்ணா போதும்னு சொல்லிருப்பாங்க. அதுக்கு ஓகே கொடுத்துட்டு பர்சனல் இன்ஃபர்மேஷனை ஃபர்ஸ்ட் வெரிஃபை பண்ண சொல்லுவாங்க. இங்க போயிட்டு உங்களோட கன்ஃபர்மேஷன் கொடுத்துருங்க. ஏதாவது உள்ள மாத்தணும்னா அதை எடிட் பண்ணிட்டு உங்களோட பேங்க் டீடைல்ஸ் இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் கொடுத்துட்டு நீங்க கன்ஃபார்ம் கொடுத்துடலாம். அடுத்தது உங்களோட இன்கம் டீடைல்ஸ் எல்லாத்தையுமே வெரிஃபை பண்ணணும். இதுல உங்களுக்கு ஏதாவது எக்ஸம்ஷன் இருக்கான்னு கேட்டிருப்பாங்க. அதாவது உங்களோட ப்ரீஃபில் டீடைல்ல இல்லாத ஏதாவது எக்ஸம்ஷன்ஸ் உங்களுக்கு இருக்கா? டிராவல் அலவன்ஸோ இல்ல சில்ட்ரன் எஜுகேஷன் அலவன்ஸோ இந்த மாதிரியான எக்ஸம்ஷன்ஸ் ஏதாவது இருக்கா, இல்ல ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் இதெல்லாம் உங்களுக்கு இருக்கான்னு கேட்டுட்டு எஸ்னா எஸ், நோனா நோன் கொடுத்துட்டு ஒருவேளை நீங்க எஸ் கொடுத்தீங்கன்னா அதுக்கான டீடைல்ஸ் அது ஃபில் பண்ண சொல்லும். அந்த டீடைல்ஸை நீங்க இங்க ஃபில் பண்ணிக்கலாம். ஃபில் பண்ணிட்டு அடுத்த ஸ்டெப்புக்கு நீங்க மூவ் பண்ணலாம். இதுக்கு நீங்க நெக்ஸ்ட் பேஜ் வந்ததுக்கு அப்புறம் உங்களோட சாலரி டீடைல்ஸ் எல்லாத்தையும் ப்ரீஃபில் பண்ணி அது உங்க கண்ணு எதிர்க்க எடுத்துட்டு வந்து காட்டும். அதை நீங்க வெரிஃபை பண்ணிட்டு அதுல ஏதாவது மாத்தணும்னா மாத்திட்டு இதுலயும் கன்ஃபார்ம் கொடுத்துடலாம். அடுத்த ஸ்டெப்பில் டோட்டல் டிடக்ஷன்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கும். இதில் உங்களோட பிபிஎஃப் இல்லை டொனேஷன் ஏதாவது பே பண்ணியிருந்தீங்கன்னா அது, ஏடிசி இந்த மாதிரியான எல்லா டீட்டெயில்ஸும் இங்கே இருக்கும். இது எல்லாத்தையும் நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு எதுக்காவது எலிஜிபிளாக இருந்தீங்கன்னா உங்களோட பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸு, உங்களோட பேங்க்லேருந்து வந்த இன்ட்ரெஸ்ட்டு இதெல்லாம் ஃபில் பண்ணணும். இதெல்லாம் ஃபில் பண்ணணும்னா இங்கே ஃபில் பண்ணிவிட்டு இதுக்கும் கண்டினியூ கொடுத்துருங்க. கடைசியாக உங்களுக்கு ஏற்கனவே டிடிஎஸ் பிடிச்சிருந்தாங்கன்னா, அதாவது உங்கள் கம்பெனிலேயே உங்களுக்கு மாதம் மாதம் டேக்ஸ் பிடிச்சிருந்தாங்கன்னா அது எவ்வளோ டேக்ஸ் பிடிச்சிருக்காங்கன்றதையும் இங்கே காட்டியிருப்பாங்க. அதை உள்ளே போயிட்டு மோஸ்ட்டாக அதில் நீங்கள் எதுவும் சேஞ்ச் பண்ண வேண்டிய டீடைல்ஸ் இருக்காது. தனியா நீங்க ஏதாவது டாக்ஸ் பே பண்ணியிருந்தீங்கன்னா எடிட் பண்ணி அதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேஞ்ச் பண்ணிட்டு இதையும் கன்ஃபார்ம் கொடுத்துருங்க. ஸோ நீங்க இதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு மீதி ஏதாவது டாக்ஸ் லயபிலிட்டி இருந்தா அதை இங்க காட்டுவாங்க. ஒருவேளை ரிட்டர்ன்ஸ் இருந்தா அதையும் உங்களுக்கு காட்டுவாங்க. அதை பார்த்துட்டு அதையும் கன்ஃபார்ம் பண்ணிடுங்க. நீங்க ஏற்கனவே நிறைய டாக்ஸ் பே பண்ணிருக்கீங்க, உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் வரணும்னா நீங்க கொடுத்த பேங்க் டீடைல்ஸ், நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல பேங்க் டீடைல்ஸ் கொடுத்துருப்பீங்க. அதுல எதை பிரைமரின்னு செட் பண்ணீங்களோ அந்த பேங்க்குக்கு உங்களோட ரிட்டர்ன்ஸ் ப்ராசஸ் ஆகி ரிட்டர்ன் வரும். எல்லாமே முடிச்ச உடனே நம்ம ப்ரொசீடுன்னு கொடுக்க போறோம். ஃபைனலா நமக்கு என்ன ரீஃபண்ட் வரும்ன்றதை இங்க காட்டியிருப்பாங்க. ஒரு செக்ஷனா கிளிக் பண்ணி அது எல்லாமே கரெக்டா இருக்கான்னு பார்த்துட்டு ப்ரிவியூ பார்த்துக்கோங்க. கடைசி ஸ்டெப்புக்கே வந்துட்டோம். இங்க கன்ஃபர்மேஷன் மட்டும் கொடுத்துட்டு ப்ரொசீட் டு ப்ரிவியூன்னு கொடுத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் உங்களோட இன்கம் டேக்ஸ் ஃபைலிங் முடிஞ்ச மாதிரி. ஃபைல் பண்ணதுக்கப்புறம் இ வெரிஃபிகேஷன் சொல்லிட்டு ஒரு ஸ்டெப் இருக்கும். அதுவும் இ ஃபைல் அந்த ஸ்டெப்பில் போயிட்டு இன்கம் டேக்ஸ் ரிட்டர்னை கிளிக் பண்ணிங்கன்னா இ வெரிஃபை ரிட்டர்ன் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணோன்னே இந்த பேஜ்க்கு வருவீங்க. இங்கே நீங்கள் ஃபைல் பண்ணி ஓப்பனாக இருக்க அந்த ரிட்டர்ன்ஸை காட்டும். அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட ஆதார் நம்பரையும் ஃபோன் நம்பரையும் வச்சு ஒரு ஓடிபியை வச்சு வெரிஃபிகேஷன் பண்ணிங்கன்னா உங்களோட இன்கம் டேக்ஸ் ஃபைலிங் முடிஞ்சது. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இன்னும் இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணாமல் இருப்பாங்கன்னு தோணுச்சுன்னா இந்த வீடியோவை சும்மா ஒரு ரிமைண்டராவது பாஸ் பண்ணி விடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி மக்களே.